வடகிழக்கு பருவமழை சென்னை மாநகராட்சியில் கடந்த 24 மணி நேரத்தில் நேற்று காலை 6 மணியிலிருந்து இன்று காலை 6 மணி வரைக்கும் 4.6 சென்டிமீட்டர் மழை, அது 46.48 மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. இதில் அதிகபட்சமாக மழை அளவு சோழிங்கநல்லூர் பகுதியில் 6.1 சென்டிமீட்டர் அளவும், தேனாம்பேட்டையில் 6.1 சென்டிமீட்டர் அளவும் மிக அதிகமான அளவு அங்கே மழை பெஞ்சிருக்கு. அதேபோல் குறைந்தபட்சமாக தண்டையார்பேட்டையில் 2.8 சென்டிமீட்டர் மழையும், புழலில் 3 சென்டிமீட்டர் மழையும், மாதவரமில் 4 சென்டிமீட்டர் மழையும் குறைவாக அங்கே பதிவாகியுள்ளது. மரங்கள் விழுந்த மரங்கள் வந்து மொத்தம் 8 மரங்கள் கீழே காற்றில் விழுந்திருக்கு. அதில் ஒரு மரம் அந்த அகற்றப்பட்டுள்ளது. மற்ற 7 மரங்களையும் அந்த விழுந்த மரங்களையும் அகற்றும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு குறைந்தது ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் அந்த பணிகள் முடிக்கப்படும். அதே ஒரு 300 எண்ணிக்கையிலான நிவாரண மையங்கள், ஒவ்வொரு மையங்களையும் கிட்டத்தட்ட சராசரியாக 50-1000 நபர்கள் தங்கக்கூடிய அளவுக்கு இந்த ஜிசிசி சார்பாக அந்த நிவாரண மையங்கள் தயார் நிலையில் உள்ளன. இந்த நிவாரண மையங்களில் தண்ணீர், பால் பாக்கெட்டு, பிஸ்கெட்டு, உணவு, பிரெட் இதெல்லாம் தயார் நிலையில் இருக்கிறது. அதேபோல் 35 காமன் கிச்சன்ஸ் சமையலறை மையங்கள் தயார் நிலையில் இருக்கின்றது. 22 சென்னையில் 22 சுரங்கப்பாதைகளில் 20 சுரங்கப்பாதைகள் இப்போ வந்து எந்த விதமான போக்குவரத்து இடையூறு இல்லாமல் போக்குவரத்து போயிட்டுருக்கு. 2 சுரங்கப்பாதை மட்டும் இப்போ தற்போது தற்காலிகமாக மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று வந்து கணேசபுரம், இன்னொன்று வந்து பெரம்பூர் சுரங்கப்பாதை. அது இப்போ ஒரு மணி நேரம் மழை வெட்டுச்சுன்னா கண்டிப்பாக அங்கேயும் வந்து பம்ப் வச்சு தண்ணியை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் மழை வெட்டுச்சுன்னா அந்த சுரங்கப்பாதைகளும் சரி செய்யப்படும். அதே போல் வாட்டர் ஸ்டாக்னேஷன், 300க்கும் மேற்பட்ட இடங்களில் நீர் அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த 24 மணி நேரத்தில் எங்கேயுமே மின்தடை, எங்கேயுமே சென்னை முழுக்க எங்கேயுமே மின்தடை ஏற்படவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் கடைசி இந்த லாஸ்ட் 12 மணி நேரத்தில் சென்னை மாநகராட்சியுடைய கட்டுப்பாட்டு அறைக்கு 1500 அழைப்புகள் வந்துள்ளன. அந்த 1500 அழைப்புகளில் 600 அழைப்புகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் நேற்று தினம் சிவகங்கை மாவட்டத்தில் அதிகபட்ச மழையாக 13.5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. விருதுநகரில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதுவரை எந்தவித சிக்கலும் அங்கே இல்லை, எல்லாமே சரியான கண்ட்ரோலில் இருக்குது. அதுவும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களில் SDRF ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபோர்ஸ் மற்றும் NDRF நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபோர்ஸ் குழுக்கள் 26 பணி மையங்களில் அமைக்கப்பட்டுள்ளன. இதுவரை 24 குழுக்கள் சென்னை மற்றும் பிற மாவட்டங்களுக்கு சென்றடைந்துள்ளன என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்னையில் 89 படகுகள், அதேபோல் மற்றும் பிற மாவட்டங்களில் 130 படகுகள் பணியில் நியமிக்கப்பட்டுள்ளன. சென்னையில் 300 நிவாரண மையங்கள் தயாராக இருக்கின்றது. சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்களில் 631 மையங்கள் தயாராக உள்ளன. மொத்தம் 931 மையங்கள் இப்பொழுது தயார் நிலையில் இருக்கின்றது. சென்னையில் 15 IAS அதிகாரிகள் மற்றும் அனைத்து மாவட்டங்களிலும் மூத்த IAS அதிகாரிகள் வெள்ளத்தை கண்காணிக்க நோடல் ஆஃபீஸர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு மருத்துவத்துறையும் மாநகராட்சியும் இணைந்து தமிழ்நாடு மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம், தமிழ்நாடு முழுக்க 1000 மருத்துவ முகாம்களை திறந்து வச்சுருக்கிறாங்க நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் அவர்கள். அதில் சென்னையில் மட்டும் 100 சிறப்பு மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. 13,000 வாலண்டியர்ஸ் தன்னார்வலர்கள் சென்னையில் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் 65,000 தன்னார்வலர்கள் வாலண்டியர்ஸ் தயாராக இருக்கின்றாங்க. அவங்க வந்து சென்னை தேவைப்பட்டால் அவங்க சென்னைக்கு அழைத்து வரப்படப்பட்டு இந்த வெள்ள நிவாரண பணிகளில் ஈடுபடுவாங்க. நேற்றே நம்முடைய தலைமை செயலாளர் அறிவிச்சிருந்தார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து அது வந்து எல்லா ஐடி கம்பெனிஸும் அது அவைல் அந்த வசதியை கொடுக்கணும் அப்படின்னு. இன்றைக்கு மீண்டும் அதை வந்து அறிவுறுத்துகிறோம். கண்டிப்பாக நாளைக்கும் நாளை மறுநாளும் மழை இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது, வானிலை மையம் அதை தெரிவிக்கின்றது. எனவே அது பள்ளி விடுமுறை பொறுத்த வரைக்கும் அதை முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு மாலைக்குள்ளே அதை முடிவு எடுத்து தெரிவிப்பார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நாங்கள் தகவல் சொல்லி
அதுக்கு வேண்டிய முன்னேற்பாடுகள் பண்ண சொல்லியிருக்கோம். எங்கெங்கே வந்து பிரச்சனை வரும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை அலைய போக சொல்லி அதுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்த பிரச்சனை வரும்போது அதை சால்வ் பண்ணிடும். இந்த டெலிகாம் கம்பெனிஸோட ஒவ்வொரு ரிப்ரஸன்டேட்டிவ் இங்கே உட்காந்துருக்காங்க. எந்தெந்த இடத்துல டவர் பிரச்சனையாக இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கு இங்கே உட்காந்து இங்கேருந்து கோஆப்ரேட் கோஆர்டினேட் பண்ணுவாங்க. இது வரைக்கும் அதுவும் அந்த போன முறை வந்த மாதிரி அந்த செல்ஃபோன் ரீச் ஆகல அந்த டவர்ஸ் பிரச்சனைகள் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படலை. நன்றி.